هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. أرسلر إمدى مرند مارك ودينغلي كتر كوندذن برغ إمي پتر أورغل كيلي سيكندارل. இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் நயவஞ்சகர்களில் அடங்குவார்களா என்பது உட்பட, நயவஞ்சகர்கள் என்றால் யார் என்பதை தெளிவுபடுத்துமாறு அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய பார்வையில் நயவஞ்சகர்கள் எனப்படுவோர் அனைத்திற்கு முதலில் முஸ்லிம்களோடு அவர்களது தலைமைத்துவத்துடனும் அவர்களது கூட்டமைப்புடனும் அவர்களது கொள்கையை ஏற்று ஒன்றிணைந்தவர்கள். அதன் பிறகு உள்ளத்தளவில் உண்மையாக இல்லாமல் வெறுமனே வெளிப்படையில் முஸ்லிம்களை போன்று நடக்கின்றவர்களைத்தான் நயவஞ்சகர்கள் என கூறப்படும். நபியிடம் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சிலர் இவ்வாறு உள்ளத்தளவில் அவர்கள் நபியையும் நபியவர்களது தீனையும் வெறுத்த அவர்கள் வெளிப்படையிலே முஸ்லிம்கள் போன்று செயல்பட்டு வந்தார்கள். இவ்வாறு முஸ்லிம்களோடு வெளிப்படையிலே இணைந்து கொண்டு அதன் பிறகு உள்ரங்கத்தில் இந்த இஸ்லாம் அவர்களிடம் இல்லை என்றால் அவர்களைத்தான் நயவஞ்சகர்கள் என்று கூறப்படும். நபியுடைய காலத்தில் இதுபோன்ற நயவஞ்சகர்கள் நபியவர்களுக்கு எதிராகவே பல்வேறு விடயங்களை கதைக்கக்கூடியவர்களாக, நபிக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான விடயங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இன்று நேர்வழியிலே எம்மோடு இணைந்தவர்கள் அதன் பிறகு இவ்வாறு இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கேலி செய்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்திலும் இந்த உண்மையான தீன் இல்லை என்றால் அவர்கள் நயவஞ்சகர்கள் ஆவார்கள். இவ்வாறான நயவஞ்சகர்கள் நபி அவர்களையே அவர்கள் இல்லாத சந்தர்ப்பங்களிலே கேலி கிண்டல்கள் செய்து இழிவான வார்த்தைகளை நபியவர்களுக்கே கூறினார்கள் என்றால் எம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் பற்றி இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் இவ்வாறு கேலி செய்வதென்பது புதிய ஒரு விடயம் கிடையாது. நயவஞ்சகர்களின் முக்கிய நான்கு பண்புகள் நபியவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எப்போது பேசினாலும் வளமையாக எந்த மனிதன் தன்னை முஸ்லிம் என கூறிக்கொண்டு முஸ்லிம்களுடன் இணைந்ததன் பிறகு வாய் திறந்தால் பொய் பேசுவதை வளமையாக கொண்டிருக்கின்றாரோ, இது நயவஞ்சகனின் முக்கிய ஒரு கெட்ட பண்பாகும். வாக்குறுதி அளித்தால் ஒவ்வொரு வாக்குறுதியிலும் மாறு செய்யக்கூடியவன், வளமையாகவே வாக்குறுதியில் மாறு செய்யக்கூடியவன், இது நயவஞ்சகத்தனத்தின் முக்கிய நான்கு அடையாளங்களில் மற்றொன்றாகும். ஏதேனும் சண்டை சச்சரவுகள் வந்துவிட்டால் கெட்ட விதத்திலே எப்போதுமே பேசக்கூடியவன், இதுவும் நயவஞ்சகத்தனத்தின் முக்கிய நான்கு பண்புகளில் ஒன்றாகும். இவ்வாறு வெளிப்படையிலே முஸ்லிம்களோடு இணைந்தவர்கள் உள்ரங்கத்தில் உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்த உண்மையான முஸ்லிம்களாக இல்லாதவர்கள் அவர்களையே நயவஞ்சகர்கள் என்று கூறப்படும். உலகத்திலே அவர்களை முஸ்லிம்களை போன்றுதான் நாம் அவர்களோடு பழக வேண்டி இருக்கின்றது.
அதே நேரத்தில் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்களை செய்வார்கள். எனவே சுருக்கமாக வெளிப்படையிலே நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற அல்லாஹுடைய தீனில் உள்ரங்கத்தில் உண்மையாக இல்லாதவர்கள் அவர்கள் நயவஞ்சகர்களாவார்கள். இந்த இஸ்லாத்தை மறுக்கின்றவர்களை விட மிகப்பெரிய தண்டனை நாளை மறுமை நாளையில் நரகிலே அவர்களுக்கு காத்திருக்கின்றது. எனவே நயவஞ்சகத்தனம் என்பது மிக மோசமானது. நயவஞ்சகர்களால் முஸ்லிம்கள் கேலி செய்யப்படுவதும் துன்பமுறுவதும் நபியுடைய காலத்திலும் இருந்திருக்கின்றது. அதனை பெருமைப்படுத்தாமல் பொறுமையோடு அல்லாஹுக்காக சிறந்த முஸ்லிம்களாக வாழ்வதுதான் எமது கடமையாகும். அந்த நயவஞ்சகர்களை புறக்கணித்து விட வேண்டும். அவர்களுடைய தீங்குகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்று அவர்களை பற்றி பொருட்படுத்தாமல் நாம் உண்மையானவர்களாக அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து இறுதி வரைக்கும் ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும்.